எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வருகிற அமாவாசை வந்து வர ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த நேரத்தில் வர சோடசக்கலை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வந்து முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும். முன்னோர்கள் வந்து கடைசி நாள் அவங்க வந்து பூலோகத்திலேருந்து யமலோகத்துக்கு போவதற்குண்டான நாள் அது. அந்த நாளில் வந்து நம்ம குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு போவாங்க. இந்த நாளில் வர சோடசக்கலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்கள் வந்து தவற விடக்கூடாது. இது சித்தர்களின் சூட்சும நேரம். இந்த நேரத்தில் வந்து மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், சோடசக்கலை லட்சுமிகளோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த வாட்டி நம்ம முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறதுனால நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் நீங்கள் ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது எப்போ வருதுன்னா 14ஆம் தேதி சனிக்கிழமை மகாலயபட்ச அமாவாசை இரவு 10:57 டு 12:57 வரைக்கும் இருக்குது. இந்த டைத்தை நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு தவற விட்றாதீங்க. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான, உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ, வீடு வேணா வீடு, இல்லை குழந்தை பாக்கியமா, இல்லை பணம் வேணுமா, இல்லை வேலை வேணுமா, இல்லை நகை வேணுமா, இல்லை திருமணம் நடக்கணுமா, ஏதோ ஒரு ஒரே ஒரு குறிக்கோளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இது சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம். நீங்கள் இதை தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் இந்த கோரிக்கையை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த 2 மணி நேரம் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருங்க. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் குறிக்கோளை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.